மேற்கு வங்கத்தில் பயங்கரமான ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. டாக்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, நாங்கள் யாரும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண மாட்டோம். இந்த போராட்டம் இன்க்ரிமெண்ட்டு கேட்டோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் கேட்டோ கிடையாது, நியாயம் கேட்டு போராட்டம். இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் யாரும் உள்ளுக்குள்ளே போக மாட்டோம். இந்த போராட்டத்துக்கு கிட்டத்தட்ட கோர்ட்டே வந்து சப்போர்ட் பண்ணுது, அவங்க சைடு நியாயம் இருக்குது. அதுக்கு காரணம் ஒரே ஒரு பொண்ணு, ஒரு ட்ரெயினிங் டாக்டர், வயசு 31. அந்த பொண்ணு நல்ல அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த பொண்ணு திருதிருப்புன்னு காலையில் செத்து கிடக்குது. அதுவும் செத்து கிடக்குறது சாதாரணமாக சாவலை, இந்த ரத்த வாந்தி எடுத்து மயில் அந்த மாதிரி உடம்பு பூரா ரத்தம். அந்த பொண்ணு அந்த உடம்பு அடி வாங்காத எட்டமே கிடையாது, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ப்ரூட்டல் மோடம். எங்கே ஹாஸ்பிட்டல் ப்ரிமிசஸ்குள்ளே வேற ஏதோ ஒரு பப்ளிக், அந்த பொண்ணு வீட்லேயோ இல்லை லாட்ஜ்லேயோ இல்லை பார்க்லேயோ வேறு எங்கேயோ கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரிமிசஸ்குள்ளே. அதோ செமினார் ஹாலும்பாங்க, அந்த செமினார் ஹால் எதுக்காக அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்துருக்காங்கன்னா நைட் டைமில் பகலில் கிளாஸ் இருக்க நைட்டு ரெஸ்ட் எடுக்க, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்குன்னு தனியாக வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்குன்னு தனியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம் கிடையாது. அதனால் அந்த இடத்துல அவங்க ரெஸ்ட் அங்கே தான் எப்பயுமே ரெஸ்ட் எடுக்க போவாங்க. இதை யாருன்னு போய் பார்த்ததில் ஒருத்தர் சிக்கியிருக்கா, வீடியோ கேமராவில் ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்குது, சஞ்சய் ராயின் ஒருத்தன். அவன் யாரும் சிவிக் வாலண்டியராக, சிவிக் வாலண்டியர் அப்படின்னா நம்ம ஊரில் இந்த ஊர்காவல் படைமா இல்லை அந்த மாதிரி ஊர்காவல் படை தான் அந்த ஊரில் சிவிக் வாலண்டியர். 2019 சிவிக் வாலண்டியராக இருந்திருக்கா. அவன் ஒரு ட்ரெயின்டு பாக்ஸு, ட்ரெயின்டு பாக்ஸு. அது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் பேசிக் காரணம் அடிப்படையிலே அவனுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது சாதாரணமான இந்த வக்கர புத்தி வாங்கி இல்லைங்களா, அந்த வக்கர புத்தி அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவனுக்கு மொத்தம் கல்யாணம் ஆகி 4 பொண்டாட்டி இப்போ ரீசெண்டாக செத்து போச்சு கேன்சர்னால. அதுக்கு முன்னாடி 3 பொண்டாட்டிகளும் இவன் மேலே கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவன் மேலே அந்த மாதிரியான அக்யூசியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் இவன் ஒரு தன்னை ஒரு போலீஸாகவே நினச்சிக்கிட்டான். இவன் போலீஸ் கிடையாது, போலீஸுக்கு உதவி பண்ணுறவன், ஆனால் தன்னை ஒரு போலீஸாக நினச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் போலீஸாகவே இருந்திருக்கான். இவன் 5-8 வரைக்கும் கரக்பூரில் போலீஸ் வெல்ஃபேர் மீட்டிங்கு போயிட்டு வந்திருக்கான். போலீஸ் வெல்ஃபேர் மீட்டிங்க்கு அந்த மீட்டிங்கு போயிட்டு வந்தவன் அங்கே லோக்கலில் அந்த இப்போ அந்த பொண்ணு செத்து கிடந்துச்சுல்ல, அந்த பொண்ணு செத்து கிடந்த அந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் பல ஹாஸ்பிட்டலில் அவன் புரோக்கராக ஒர்க் பண்ணிட்டுருக்கான். புரோக்கராக எப்படி ஒர்க் பண்ணுறான்னா, இந்த வெளியிலேருந்து வர்றவங்க வெளியூர்லேருந்து இருந்த மெடிக்கல் டூரிசம் வாங்கில்ல, அந்த மெடிக்கல் டூரிசத்தை அவன் லோக்கலில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி வரவங்க போகிறவங்களாம் பண்ணி அவன் அந்த ஏரியாவில் அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி தௌலத்தான ஆள்னு வச்சுங்களேன். அதே மாதிரி தான் அன்னைக்கு 8 வந்திருக்கான். 8 நைட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏதோ யாருக்கோ ஹெல்ப் பண்ணி போயிருக்கான், எக்ஸ்ரே எடுத்து கொடுத்துருக்கா, கூட நின்று எல்லா வேலையும் பார்த்துருக்கான், வீட்டுக்கு போயிருக்கான். போயிட்டு மறுபடியும் 11 வந்திருக்கான். 11 வந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பேஷண்ட்டில் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் அவன் கூட கூட்டாளி போல கூட சேர்ந்து ஒன்றா குடிச்சிருக்கான், கிட்ட 1 வரையும் குடிச்சிருக்கானோ, 1 வரையும் குடிச்சிட்டு வெளில போயிருக்கான். மறுபடியும் போனவன் மறுபடியும் 3 உள்ளே வந்திருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி, இன்னும் டவுட் அத்தனையும் தெரியும், யார் யார் எங்கே இருப்பாங்க, எந்த நேரத்தில் எங்கெங்கே இருப்பாங்க, எங்கே வருவாங்க. நேராக மேலே போயிருக்கான், அந்த செமினார் ஹாலுக்கு போயிருக்கான். அந்த அம்மா இருந்திருக்கு, 31 பிஜி படிக்கிற அந்த அம்மா, செகண்ட் இயர் ட்ரெயினி, 31 இவனுக்கு 33 ட்ரெயின்டு பாக்ஸர் வேறு. உள்ளே போயிருக்கான், போன உடனே அடிச்சா அவன் அந்த பொண்ணு எப்படி செத்துச்சுன்னு பாருங்கள். கழுத்து எலும்பு இருக்குல்ல, கழுத்து எலும்பு முறிஞ்சிருக்கு, கண்ணுலேருந்து ரத்தம் வந்திருக்கு, வாயிலேருந்து ரத்தம் வந்திருக்கு, அந்த பொண்ணோட ஜெனட்டிலேருந்து ரத்தம் வந்திருக்கு, விரல் எலும்பு முடிஞ்சிருக்கு, இடுப்பு எலும்பு முடிஞ்சிருக்கு, ஒவ்வொரு இடத்தையும் த்ரோட்டல் ஸ்மோதரிங், இது அத்தனை என்னென்ன இருக்கோ எல்லா வக்கரத்தையும் பண்ணிட்டு ரொம்ப அதில் என்ன அல்டிமேட்டுன்னா எதுவுமே நடக்காத மாதிரி போய் தூங்கிட்டு காலில் எழுந்திரிச்சு அவன் மாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துருக்கான், அவன் மாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துருக்கான், சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்தது அதே மாதிரி இங்கேயும் நடக்கும், ஒழுங்கு மரியாதை ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு இருக்காங்க, கான்சியஸாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரியும், இது ஒரு ஆள் பண்ணதா நிறையா பேர் பண்ணதா அதை பற்றியெல்லாம் தெரியல, ஆனால் இப்போதைக்கு ஒரு ஆள் தான் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் ஒரு 2-3 பேர் இருக்கலாம் அப்படி இருந்து தான் அந்த சிசிடிவி இருந்திருக்கும். பட் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆதாரம் கிடைக்கல. ஆனால் அரெஸ்ட் பண்ண அந்த பையனோட அம்மா இருக்காங்களா, அந்த பையனோட அம்மா, என் பையன் இன்னோசன்ட்டு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவன் ஒத்துக்கிட்டான். அது இல்லாமல் என்கிட்ட எவிடன்ஸு அவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, இதுக்கு முன்னாடி அவனோட ஹிஸ்ட்ரி ட்ராக் ரெக்கார்டும் அப்படி தான் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே சார், இப்போ இதுக்கெல்லாம் சொல்லுவீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போய் பண்ணி இவங்களை என்ன பண்ணலாம். எல்லாருமே கேட்கறது
ஹேங் ஆன் பப்ளிக். அவனா பப்ளிக்காக தூக்கில் தொங்க விடுறாரு. இது ஒன்று தான் எல்லாத்துக்கும், இனிமேல் பண்ணுற எல்லாத்துக்குமே இதே மாதிரி தொங்க. யாராச்சும் ஒருத்தர் ஒரு இனிஷியேட் எடுத்தால் அதே இனிஷியேட்டு எல்லா ஸ்டேட்லேயும் அதே வழக்கை வச்சு எடுக்க முடியா? பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? ஆனால் அவங்க பண்ணுற போராட்டம் நியாயமானது. உள்ளுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்கிறது நமக்கு அநியாயமாக தெரிஞ்சாலும் உசுரை காப்பாற்றுறவனோட உசுருக்கு என்ன பாதுகாப்பு? அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் எடுத்தவனுக்கு என்ன தண்டனை? இதுதான் அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் போகிறோன்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எவனும் இந்த மாதிரி தெரியக்கூடாதுல்ல. அட்லீஸ்ட் அந்த ஊர்லேயாவது எல்லாம் சேஃபாக இருப்பாங்க, இல்லை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம்.